வாழ்க்கையில் தோல்விங்கிற ஒரு விஷயம் நமக்கு நடக்கலைன்னா வெற்றி அப்படிங்கிற அந்த அட்ரஸ் நமக்கு கிடைக்கும்போது அதனோட டேஸ்ட்டை நம்மளால் முழுமையாக உணர முடியாது. தோல்வின்னு ஒன்று கிடைச்சா மட்டும்தான் வெற்றி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே நமக்கு முழுக்க முழுக்க விளங்கும். அந்த வகையில் சந்திராயன் 2ல கிடைச்ச தோல்வி அப்படிங்கிறது சந்திராயன் 3ல கிடைக்கக்கூடிய வெற்றியை இப்போது நம்ம மெல்ல மெல்ல ருசிக்க தொடங்கியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு மேலும் மெருகூட்டக்கூடிய வகையில் இன்னொரு விஷயம், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன ஒரு நண்பனை, தொலைஞ்சு போன ஒரு உறவை திடுதுப்புன்னு சந்திக்கும் போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அப்டேட்டு, அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. விண்வெளி பற்றிய ஆராய்ச்சியிலையும் விண்வெளியை பற்றிய அறிவிலையும் விண்வெளி பற்றிய ஆய்வுலையும் வானம் ஏன் ஊதா கலரில் இருக்குன்னு சின்ன வயசில் இருந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இருந்து, நிலாவை பார்த்து அம்மா சோறு ஊட்டின காலகட்டத்தில் இருந்து இந்த விண்வெளி மீது நமக்கான ஆர்வமும் அதீத ஈர்ப்பும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படிப்பட்டவங்க தான் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி தொலைந்து போன நம்முடைய சந்திராயன் 2 ஆர்பிட்டர் நம்ம கூட மறுபடியும் ஹாய் நண்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சா எப்படி இருக்கும். அதுவும் சந்திராயன் 3ல இருக்கக்கூடிய நம்முடைய விக்ரம் லேண்டருக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு. அதாவது கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத இஸ்ரோ வந்து மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. இதை இந்த இடத்துல உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறதுல பிரசாத் சிக்னேச்சர் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடையுது. ஏன் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து அனுப்பும் போது நம்ம என்ன மாதிரியான கான்செப்டில் அனுப்பிச்சிருந்தோம்னா ப்ரொபல்ஷன் மாடல் அப்படிங்கிற கான்செப்டில் அனுப்பிச்சிருந்தோம். இந்த ப்ரொபல்ஷன் மாடலுக்குள்ளே தான் விக்ரம் லேண்டரும், அந்த விக்ரம் லேண்டருக்குள்ளே தான் இந்த பிரக்யான் அப்படிங்கிற அந்த ரோவரும் வச்சு அனுப்பிச்சிருந்தோம். இப்போ அந்த ப்ரொபல்ஷன் மாடலில் இருந்து அந்த சுற்றுவட்ட பாதைக்குள்ளே, நிலவினுடைய சுற்றுவட்ட பாதைக்குள்ளே இந்த விக்ரம் லேண்டர் அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டு விட்டது. இப்போது இந்த ப்ரொபல்ஷன் மாடல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த ப்ரொபல்ஷன் மாடலில் இருக்கக்கூடிய ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் இருக்குது. அந்த சிக்னல் எல்லா இடங்களுக்குமே ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. நிலவில் இருக்கக்கூடிய மற்ற கோள்களுடைய ஆக்டிவிட்டியையும் அது கண்காணிச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல இருந்து நான் நீங்கள் நிற்கிற இடத்துல நான் உங்களை கூப்பிடுறேன், மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய நான் உங்கள் இடத்துல இருந்து அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய வேற ஒருத்தரை கூப்பிடும்போது என்னால் எளிமையாக அவங்கள ரீச் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் பூமியிலிருந்து ப்ரொபல்ஷன் மாடல் நிலவினுடைய சுற்றுவட்ட பாதையில் போயிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஷேப் அப்படிங்கிற கருவி அங்கே இருந்து மற்ற கோள்களை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்று, இப்போது சந்திராயன் 2க்கு வருவோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தொலைத்த நண்பன்கிட்ட இருந்து, அந்த ஆர்பிட்டர் இருந்து சந்திராயன் 3ல இருக்கக்கூடிய நம்ம விக்ரம் லேண்டருக்கு கம்யூனிகேஷன் ஏற்படுத்தியிருக்கு. இந்த தகவல் மூலியமா, இந்த கம்யூனிகேஷன் இப்போ கிடைக்கிறதுக்கு மூலியமா நமக்கு என்ன யூசேஜ் அப்படிங்கிறதான் முக்கியமானது. நிலவில் எந்த இடத்துல நம்ம கால் பதிக்கணும் அப்படிங்கிற விவரத்தை அந்த ஆர்பிட்டர் மூலியமா நமக்கு எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அப்போது ஏற்கனவே நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுருக்கோமே, அதன் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னா ஒரு கூடுதல் சப்போர்ட்டு. ஒரு விஷயத்தை தூக்கிட்டு போகும்போது இமயமலை ஏறக்கூடிய ஒருத்தன் சுமைகளை குறைச்சிட்டு போகிறதுங்கிறது ஒன்று, சுமைகளோடு நம்ம தூக்கிட்டு போக வேண்டிய சுமையை தூக்கிட்டு தான் போகணும், அதே நேரத்தில் கூடுதலாக ஒருத்தவங்க சப்போர்ட்டுக்கு அதை தூக்கிட்டு வரேன்னு சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு எளிமையாக இருக்குமோ அந்த அளவுக்கு எளிமையான ஒரு பயணமாக தான் இந்த சந்திராயன் 3னுடைய விக்ரம் லேண்டர் அடுத்து பயணிக்க போது, ஆர்பிட்டருடைய துணையோட சந்திராயன் 2வினுடைய துணையோட. இப்போது இந்த ஹாப்பியான நியூஸோட ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பேச வேண்டியது இருக்குது. சந்திராயன் 2வினுடைய ஃபெயிலியர் எந்த இடத்துல நடந்தது? 10 கிலோமீட்டர் தொலைவில் சந்திராயன் 3 வந்து பிரேக்கிங் அமைப்பு சிஸ்டம் வந்து கையாளக்கூடிய திறனை வந்து இப்போது ரெடி பண்ணியிருக்காங்க. சந்திராயன் 2வினுடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறது எங்கே நடந்ததுன்னா 100 கிலோமீட்டர் தொலைவில் பிரேக்கை வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக பயன்படுத்துகிறாங்க. அப்படி பண்ணும்போது அது போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரலை. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கடைசி 15 நிமிடங்கள் முக்கியமானதுன்னு எல்லா செய்தி தொலைக்காட்சிகளும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 15 நிமிடங்களில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இருக்கக்கூடிய தொலைவு 25 கிலோமீட்டர் அப்படின்னா இங்கே இருந்து எந்த இடத்துல லேண்ட் ஆகணுமோ அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகணும்ல, அப்போது அதை இயக்கணும். அப்போது அது தானியங்கியாக போகுது இல்லை மேனுவலாக நம்ம அதை ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் தாண்டி ஒரு பிரேக் அடித்தோம் அப்படின்னா அது எவ்வளவு தூரத்துக்கு போகும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். போன தடவை நம்ம மிஸ் பண்ண விஷயம் அப்படிங்கிறது இது தான். 100 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம அதை மிஸ் பண்ணோம்,
இந்த தடவை அதை 10 கிலோமீட்டருக்கு இடப்பட்ட கேப்பில் நம்ம அதை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த டைம் சேஞ்சிங் அப்படிங்கிறது, முதல்ல 5:47 ஈவினிங் 5:47 சொல்லியிருந்தாங்க, இப்போ 6:04 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை 6 மணி அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மாற்றியதுக்கு காரணமே அந்த சூரிய ஒளி அப்படிங்கிறது அந்த இடத்துல பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நிலவில் சூரிய ஒளி அப்படிங்கிறது ஆகஸ்ட் 23 மாலை 6 மணிக்கு மேலே தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். சூரிய ஒளி இருந்தது அப்படின்னா எந்த இடத்துல வெளிச்சம் படுது அப்படிங்கிறதுனால அதை எளிமையாக கண்காணிக்க முடியுங்கிற கான்செப்ட் அடிப்படையில் தான் இந்த டைம் சேஞ்சிங் அப்படிங்கிறது நடந்திருக்கிறதா இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. 3வது கான்செப்ட், எரிபொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த எரிபொருளுடைய கண்டிஷன் அப்படிங்கிறது, ஒரு இடத்துல லேண்ட் ஆக முடியலன்னா இன்னொரு இடத்துல லேண்ட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷனை ஏற்படுத்த போகிறாங்க. இதில் கடைசியில் இன்னொரு மோடி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போது இந்த எரிபொருளுடைய தேவை அப்படிங்கிறது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல தரையிறங்கிறதுக்கும் ஏற்ற அளவில் இந்த எரிபொருள் வச்சுருக்காங்க. இப்போது இந்த 2 இடத்துலையுமே இறங்க முடியாமல் போனால் கூட அடுத்து ஒரு வெயிட் பண்ணி 14 days வந்து அதனுடைய கம்யூனிகேஷன் இருக்கிற மாதிரியுமான சுச்சுவேஷனும் சந்திராயன் 3 ரெடி பண்ணியிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அங்கே இருக்கக்கூடிய 2 கேமராக்களும் செயல்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. 4 குட்டி ராக்கெட்டுகள் இருக்குல்ல, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெருப்பு மாதிரி எரிஞ்சு அந்த வெப்பத்தின் அடிப்படையில் அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குற மாதிரியான சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்காங்க. 10 மீட்டர் ஹைட்டில் இருந்து அது அப்படியே கீழே விழும். நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணியிருந்தீங்க, அது அப்படியே டொப்புன்னு விழுகுமா அப்படின்னு. ஆமாம், நிச்சயமாகவே அப்படித்தான் விழுகும். ஏன்னா அதுக்கு பேர் தான் வந்து ஹார்ட் லேண்டிங். ஏற்கனவே வந்து நம்ம ஹார்ட் லேண்டிங் பண்ணி தான் அது அப்படியே வந்து கீழே விழுந்து நொறுங்கினது. அதனோட ஹைட்டு வந்து 13 மீட்டர் தொலைவிலிருந்து போட்டிருந்தோம். இந்த தடவை அதை 10 மீட்டர் ஹைட்டில் இருந்து கீழே விட போகிறோம். இதுதான், இது வந்து மேலேருந்து ஒரு பொருளை வந்து கீழே தூக்கி போடுறது தான் கணக்கே தவிர அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து உழுக போகுது அப்படிங்கிறத அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையை அடிப்படையாக அமைச்சு தான் இருக்க போகுது. இப்போது இந்த சந்திராயன் 3 இருக்கு இல்லையா, இதனுடைய மின் உற்பத்திக்காகவே அங்கே சோலார் சிஸ்டம் ஒன்று கட்டமைச்சிருக்காங்க. அது சோலார் சிஸ்டம் மூலிமா சூரிய ஒளி மூலிமா அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜியை ஏற்படுத்திக்கிறோம். எடுத்துக்கிட்டு சப்போஸ் இந்த 1 இல்லை 2 இடத்துலையுமே இறங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அந்த சோலார் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது மின் உற்பத்தி கிடச்சி மறுபடியும் அது ரீஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பையும் சந்திராயன் 3 ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை சந்திராயன் 3 திட்டமிட்ட மாதிரி வந்து லேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதிலிருந்து ஒரு 2 or 3 hours அப்புறம் வந்து அந்த தூசி படலங்கள்லாம் மறைஞ்சதுக்கு பிறகு ரோவர் வந்து வெளியில் வந்து புகைப்படங்களை லேண்டர் வந்து ரோவர் எடுக்கும், ரோவர் வந்து லேண்டரை எடுத்து புகைப்படங்கள் அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுலேயும் 2 கேமராஸ் வந்து பொருத்தியிருக்காங்க. விஞ்ஞானி நெல்லை முத்தவர்கள் இடையில ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தார். அதில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இறங்க போகிறோமே அந்த இடத்துக்கு வந்து இந்தியான்னு பேர் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால், அந்த கேள்விக்கு அவர் பதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 1967 சர்வதேச விண்வெளி விதிமுறைகள் சட்டத்தின்படி எந்த ஒரு இடத்துக்கும் யாரும் சொந்து கொண்டாட முடியாது. இந்தியாவை தாண்டி விண்வெளியில் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கும் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சர்வதேச விண்வெளி விதிமுறை. ஆனால் நம்ம வந்து அது இடத்துல வந்து ஒரு பேர் வச்சுக்கலாம். நம்ம போய் அந்த இடத்துல வந்து ஒரு கொடியை போய் போட்டு வந்தோம், தேசிய கொடியை போட்டு வந்தோம். எப்போ அப்படின்னா 2008 நவம்பர் 15 மூன் இம்பாக்ட் ப்ரோப் அப்படிங்கிற கருவி மூலியமாக நம்ம வந்து நம்ம தேசிய கொடியை அந்த இடத்துல வந்து நிலவில் வந்து தூக்கி போட்டுட்டு வந்தோம். அப்படி தூக்கி போட்ட இடம் வந்து விழுந்திருக்குள்ள அந்த இடத்துக்கு பேர் தான் ஜவஹர் பாயிண்ட் அப்படின்னு வச்சுருந்தோம். இந்த ஜவஹர் அப்படிங்கிறது யாருன்னா இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அவர்களுடைய பெயரை மையமாக வச்சு தான் ஜவஹர் புள்ளி, ஜவஹர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த தடவை வந்து மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்கிறதுனால வந்து அந்த இடம் இப்போ சந்திராயன் 3 வெற்றி பெற்றது அப்படின்னா அந்த இடத்துக்கு பேர் எந்த இடத்துல சந்திராயன் 3 இறங்குதோ அந்த இடத்துல மோடி பாயிண்ட் அப்படின்னு வச்சுருவாங்களா அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்கலாம். வைப்பதற்கும் வாய்ப்புண்டு, அதை இஸ்ரோ தான் முடிவு பண்ணணும். ஆனால் விஞ்ஞானி நெல்லை முத்து அவர்களுடைய பார்வை என்ன, அந்த இடத்துல வந்து அப்துல் கலாம் பாயிண்ட் அப்படிங்கிற ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசைங்கிறத பதிவு பண்ணியிருந்தார். இது ஒன்று வந்து நம்ம சந்திராயன் 3 நான் ரொம்ப நாளாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் இன்றைக்கி சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை பயன்படுத்திக்கிட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
நம்ம இன்னும் மேலும் ஏகப்பட்ட தகவல்கள்லாம் இருக்குது. இந்த சமவெளி பகுதியை இந்தியா தேர்ந்தெடுத்ததற்கும் சில காரணங்கள் இருக்குது. லூனா வந்து அந்த ஃபெயிலியர் அப்படிங்கிற கான்செப்ட், இன்னமும் வந்து ரஷ்யா வந்து ஏன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை பள்ளத்தாக்கு பகுதியில் நம்ம இறக்காமல் பிரேக்கிங் சிஸ்டத்தை சரிவர கை வச்சுருந்தோம் அப்படின்னா, அந்த உந்து சக்தி அதிகமாக கொடுக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு வேரியேஷன் அதிகமாக போகாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. இதை இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய விஞ்ஞானிகளும் உணர்ந்திருப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஃபெயிலியர் ஆனதும் இதே பிரேக் அமைப்பை கையாளும் திறன் மூலியமாக தான். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், 100 கிலோமீட்டர் தொலைவில் சந்திராயன் 2 ட்ராவல் ஆகும்போது பிரேக்கிங் சிஸ்டத்தை கையாண்டாங்க. இந்த தடவை 10 கிலோமீட்டர் தொலைவில், இப்போ ஏற்கனவே இருக்கிற தூரம் வந்து 25 கிலோமீட்டர், இப்போ 10 கிலோமீட்டர் தூரத்திலேயே அந்த பிரேக்கிங் சிஸ்டத்தை கையாள போகிறாங்க. இந்த பிரேக்கிங் சிஸ்டத்தை கையாளக்கூடிய திறன் மூலியமாக தான் அது எந்த இடத்துல இறங்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் ஒரு நொடிக்கு அது 2 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறது தான் இஸ்ரோவினுடைய சிவன் அவர்கள் சொன்ன தகவல். அப்படி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த கடைசி 15 நிமிடங்கள் அப்படிங்கிறது அந்த பிரேக்கிங் சிஸ்டம் யார் ஹேண்டில் பண்ண போகிறாங்களோ அந்த விஞ்ஞானியினுடைய கையில் தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தலையெழுத்தும் இருக்குது. அந்த பிரேக்கிங் சிஸ்டத்தை கையாளக்கூடிய விஞ்ஞானி யார், அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, தூக்கம் இல்லாமல் இரவு பகலாக கடந்த 40 நாட்களாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு இந்த சந்திராயன் 2 ஆர்பிட்டர் சந்திராயன் 3 மறுபடியும் கம்யூனிகேஷன் ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமான செய்தி. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேனே, இப்போது இஸ்ரோவிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, 4 புதிய இமேஜ்களை வந்து லேண்டர் எடுத்து அனுப்பிச்சிருக்கு அப்படிங்கிறது. அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். தொடர்ந்து இதே மாதிரியான ஏகப்பட்ட இமேஜஸ் வந்து நிலவிலிருந்து அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலையும் அங்கே இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகள் எது, பள்ளங்கள் எது, இறங்கிறதுக்கு தோதாக இருக்கக்கூடிய இடங்கள் எது எப்படிங்கிற விஷயங்களையும் தொடர்ந்து விக்ரம் லேண்டர் மூலிமா நமக்கு தகவல் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இஸ்ரோவுக்கும் பாராட்டுகளையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் நெட்டிசன்கள், பிரகாஷ்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்களை அவமானப்படுத்துகிறதா நினச்சிக்கிட்டு ஒட்டுமொத்த இஸ்ரோவையும் இந்திய மக்களையும் அவமதிக்கக்கூடிய செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது வருந்தத்தக்க ஒரு பதிவாகவும் பதிவு செய்ய வேண்டிய தேவருக்கு. தன்னுடைய சக நண்பராக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஒருத்தருடைய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் பிஜேபி கவர்மெண்ட்டை அகெயின்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கார். அது அவருடைய தனிப்பட்ட கொள்கை சார்ந்தது. ஆனால் இந்தியாவினுடைய பெருமை இந்த சந்திராயன் 3, இதற்கும் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதனால் மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவதை பிரகாஷ்ராஜ் அவர்கள் வெட்டொழிக்கணும் அப்படிங்கிறது தான் நெட்டிசன் அவர்களுடைய கோரிக்கைகளாக ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். இதில் கட்சி சார்ந்து நம்ம எந்த விதமான பயணத்தையும் நம்ம எடுக்கலை. ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய பெருமையும் இந்தியாவினுடைய பெருமையும் இந்திய கொடியினுடைய பெருமையையும் உலக நாடுகளுக்கு நாங்கள் இருக்கோம் பார், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் பார் அப்படின்னு சொல்கிறதுக்கான பதிவு தான் இது. அதனால் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சிகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக அனைவரும் உட்காந்து அவங்கவுங்க சாமி கும்பிடணும்னு நினைக்கிறவங்க சாமி கும்பிடலாம், விஞ்ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்கங்கிறவங்க விஞ்ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எங்களை மாதிரியான யூடியூப் க்ரியேட்டர்ஸ் இந்த மாதிரியான தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதுல என்னைய பொறுத்தளவில் நான் இந்தியாவுக்கு செய்யக்கூடிய ஒரு பெருமையான ஒரு காரியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.